சித்திரா பௌர்ணமியை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவை வெள்ளையங்கரி மலையில் சித்திரா பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதாலும் பக்தர்கள் வருகை அதிகரித்து இருப்பதாலும் காட்டுத்தீ ஏற்படுகிறதா என்பது குறித்து வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலமாக கண்காணித்து வருகின்றனர். வெள்ளையங்கரி மலையேற்றத்தின் போது இதுவரை 8 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் உடல்நல பாதிப்பு உள்ளவர்களுக்கு மலையேற அனுமதி வழங்கப்படாது என்று வனத்துறையினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு கேரள எல்லையில் உள்ள கண்ணகி கோவிலில் சித்திரை முழுநிலவு விழா களைகட்டியுள்ளது. வனப்பகுதியில் அமைந்திருக்கும் கண்ணகி கோயிலுக்கு பக்தர்கள் பிளாஸ்டிக் பொருட்கள், பட்டாசுகள் மற்றும் எளிதில் தீப்பற்றும் பொருட்கள் கொண்டு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேலும் அனுமதி சீட்டு பெற்ற ஜீப்புகளுக்கு மட்டும் கண்ணகி கோயில் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் ஆதிதேவி மகாமாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால்குடம் பெருவிழா நடைபெற்றது. இதில் 2000 பேர் பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலையில் பெண்களுக்கு நுழைவு சீட்டு வழங்கப்பட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையில் 108 பெண்கள் கலந்து கொண்டு வெயிலின் தாக்கம் குறைந்திடவும் உலக நன்மைக்காகவும் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.